ஜேகேடி யூடியூப் சேனலுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்கொள்ளி. மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நாம் எடுத்துக்கிட்டது வந்து ஹேர் பராமரிப்பு. அதாவது நமக்கு தலைமுடி வந்து ரொம்ப ரொம்ப பெண்கள்னு சொல்லும் பொழுது ரொம்பவே வந்து விரும்புவாங்க. நல்ல நீண்ட கருமையான கூந்தல் வளர்கிறதுக்கு வந்து சில டிப்ஸ் நம்ம இதை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் நீங்கள் 19 வயசான பிறகு அப்படிலாம் இது பண்ணிங்கன்னா வந்து ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் அந்த நரை வர்றது வந்து தவிர்க்கலாம். பட் சின்ன வயதுலேருந்தே இப்போ உங்களுடைய குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஆதியிலேருந்தே நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து முடி நல்லா கருப்பாகவும் நல்லா அடர்த்தியாகவும், மெயினாக வந்து அந்த அடர்த்தி அதுதான், அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வளரும். அதனால் வந்து இதை நீங்கள் எல்லாருமே வந்து பின்பற்றி நல்ல ஒரு பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு திங் வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய், இந்த ரெண்டும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப தேவை, சரியா? இதை வாங்கி வச்சுக்கிட்டு இது கூட வந்து கறிவேப்பிலை, செம்பருத்தி இலையும் பிளே மெயின் ரோல். செம்பருத்தி இலை வந்து ரொம்ப ரொம்ப இங்கே இது தலைக்கு வந்து குளிக்கிறதுக்கு வந்து நீங்கள் செம்பருத்தி இலையை மட்டும் அரைச்சி அதை மட்டும் தலைக்கு தேய்ச்சே வந்து நீங்கள் தினசரி குளிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒன்ஸ் இன் 3 days, ஒன்ஸ் இன் 2 days குளிக்கிறவங்களாக இருந்தாலும், வீக்லி 2 times இது பண்ணாலும் சரி, வெறும் செம்பருத்தி நல்லா அது விழு விழுந்து அந்த இலையை அரைச்சிங்கனாலே தெரியும். நீங்கள் நல்லா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 10 இலை அரைச்சா போதுங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து அந்த நேரம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணிக்கலாம். செம்பருத்தி இலை வந்து ஒரு 10 இலை மட்டும் நல்லா போட்டு ரொம்ப விழு தண்ணியாக அரைக்காதீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு செமி சாலிட் பேஸ்ட்னு சொல்லுவாங்களே ஒரு விழுது மாதிரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சிட்டு அந்த இதை நல்லா தலையில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் குளிச்சிங்கன்னா எந்த அழுக்கு இருந்தாலும் நல்லா போயிடும். அடுத்து இன்னொரு இது வந்து சீயக்காய், பாசிப்பருப்பு, வெந்தயம், சீயக்காய் இந்த மூணையும் வந்து கலந்து மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கலாம். இந்த மூணுமே வந்து வெந்தயம் வந்து ரொம்ப குறைவுங்க, வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சியான பொருள், அதனால் வந்து வெந்தயம் வந்து குறைவாக எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு வந்து இட்ல ஆக்டிஸாக கண்டிஷனர் மாதிரி இதாகும். ஸோ பாசிப்பருப்பு வந்து அதுக்கடுத்து வருது. சீயக்காய் வந்து அழுக்கு போகிறதுக்கு அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும், சரியா? வெந்தயம் 100, பாசிப்பருப்பு 300, சீயக்காய் வந்து 500. இந்த மாதிரி இந்த மூணையும் வந்து நல்ல இது ப்ரொபோர்ஷனில் எடுத்துகிட்டு நல்லா மெஷின்லேயே கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நீங்கள் மிக்சிலெலாம் பண்ணீங்கன்னா எப்படினாலுமே அது வர வரன்னு தான் இருக்கும். அப்போ சளிச்சு சளிச்சு திருப்பி திருப்பி அரைச்சி வச்சுக்க உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இட் ஷுட் பி வெரி பவுட்ரியாக இருக்கணும், அதுதான் வந்து ஆப்ஷனல், சரியா? அது நீங்கள் திரும்பி திரும்ப சளிச்சு நீங்களே பண்ணினாலும் சரி, இல்லை மிஷினில் கொடுத்து பண்ணிக்கிட்டாலும் சரி, இந்த இதை வந்து கண்டிப்பாக பண்ணிவிட்டு அந்த இதை வந்து வாரத்துக்கு 2 times வந்து ஐடியல். இல்லை நீங்கள் வந்து டெய்லி தலை குளிக்கிற பழக்கம் இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்கன்னா வேணவே இட் இஸ் ஒரே தண்ணி வந்து உபயோகப்படுத்துங்க. தலைக்கு வந்து தண்ணியை மாற்றி 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 வந்து உபயோகப்படுத்தாதீங்க. அது மாதிரி தலைக்கு வந்து கிடச்சதுன்னு சொல்லிட்டு சோப்பு யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்தேன்னா அதை விட்டுடுங்க. தயவு செஞ்சு எந்த சோப்பையும் வந்து தலைக்கு யூஸ் பண்ணாதீங்க. தலைக்கு வந்து ஷாம்பு இல்லைன்னா வெறுமனே குளித்து பழகுங்க. இந்த சோப்பு போட்டேன், அந்த இந்த இது போட்டேன், சீயக்காய் சோப்பு அது இதுன்னு ஏதாவது கிடச்சதுனாலும் கிடச்சதெல்லாம் போட்டு இது பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச சீயக்காய் இதை வந்து நீங்கள் தலை குளிக்கிற அன்னைக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சாதம் வீட்டில் வந்து வடிக்க சொல்லுங்கள். வடிக்க சொல்லி அந்த வடிகஞ்சி இருக்கு இல்லையா, அந்த வடிகஞ்சியில் இந்த சீயக்காயை முதல்ல ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிக்க போங்க. உண்மையிலே நீங்கள் தலையில் பொடுகுங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத கேட்குற அளவுக்கு வருங்க. பட் பகல் நேரம் குளிங்க, மொத்தமாக வந்து வெந்நி தலை குளிக்கிற அன்றைக்கி வெந்நி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சிறு வயதுலேருந்தே பிள்ளைங்களுக்கு வந்து பழக்கி விடுங்க. வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணாலே போதுங்க. வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக பண்ணாங்கன்னா நிச்சயம் நல்லா இதாகும். உணவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிக்கின்னு சொன்னால் மெயினாக வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து எந்த ஃபார்ம்லனாலும் கொடுங்க. அடுத்து முளைக்கட்டின பயிர் வகை, முளைக்கட்டின பயிர் வகைகளும் வந்து கொஞ்சம் உதவி பண்ணுது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஐடியல். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் வந்து கண்டிப்பாக வைக்கணுங்க. எண்ணெய் வைக்கணும், முடியை வந்து அப்படி இந்த பறக்க விட்டுட்டு இப்போ வந்து ஸ்டெயிலுன்னு இப்போ எல்லா குழந்தைங்களும் சரிங்க, குழந்தைங்களும் சரி, அம்மாமாரும் சரி, அடலசென்ட்டு 20 வயசு 25 வயது எந்த ஃபங்க்ஷன்னாலும் முன்னெல்லாம் தலை விரித்தா தலைவிரி கோலம்னு சொல்லி திட்டுவாங்க. இப்போ கல்யாண வீட்லேயே வந்து தலைவிரி கோலமாக வர்றது தான் வந்து ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. அது வந்து உண்மையிலே பார்த்து வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய விஷயமா இருக்குங்க. தலை வந்து பின்னி வகிடெடுத்து பின்னணும். அந்த இழுத்து இழுத்து பின்னினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏறு நெத்தி மாதிரி போயிட்டே இருக்கும். இழுத்து நிறைய கிளிப்பு போடுறது, கிளிப்பு வந்து 1 or 2 மட்டும் சைடில் மட்டும் கிளிப்பு போடுங்க. அது ரொம்ப ஹேரை வந்து டேமேஜ் ஆகாத அளவு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மைல்டாக ஒரு மாதிரி ஒரு பிளண்ட் எட்ஜ் மாதிரி கொடுத்துருப்போம், அந்த மாதிரி ஹேர் கிளிப் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். 2 இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று மட்டும் ரொம்ப வந்து கிளிப்பு வந்து யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சிறு வயதுலேருந்தே அந்த எண்ணெய் வந்து வைக்கிறது வந்து காலையில் வச்சாலும் சரி சாயந்தரம்னாலும் சரி கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டு இந்த 4 fingers வந்து அதை அப்படியே ஃபேஸ் மட்டும், இந்த ஃபிங்கரோட பல்ப்பு தாங்க மெயினாக,
அப்படியே ஒரு சர்க்குலர் மசாஜ் மாதிரிங்க அரௌண்ட் இது ரொம்ப தேய்ச்சி முடியை வந்து பிச்சுட்டுலாம் வந்துடாதீங்க. முடி வந்து மொத்தமாக எவ்வளவு வந்து முதல்ல பிறக்கும் பொழுது இருக்கோ அந்த முடியோட இது வந்து நம்பர் வந்து குறையவே குறையாது. 3 வருஷத்துக்கு ஒருக்க 3 மாதம் வந்து அதுவே வந்து சைக்கிள்கல் ஃபேஸில் வந்து கொட்டும். ஆனால் அது வந்து சின்ன முடி வந்த பிறகு தான் வந்து அடுத்த முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஹேர் ஃபாலிக்கல் நம்பர் வந்து குறையாது, ஃபாலிக்கல் நம்பர் அதே தான் இருக்கும், அந்த ஹேர் வந்து இதாகும். சில நேரங்களில் சில நோயினால் மெயினாக வந்து ஹைப்போதைராய்டு தாங்க, முடிக்கு வந்து தைராய்டு வந்து நீங்கள் முதல்ல முடி கொட்டுதுன்னா தைராய்டு மட்டும் முதல்ல வந்து பார்த்து ரூல் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹைப்போதைராய்டில் 3 யூதைராய்டு ஹைப்போதைராய்டு ஹைப்போதைராய்டு யூதைராய்டாக இருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எண்டோக்ரைனை பற்றியோ வேறு எந்த இதை பற்றிய சிந்தனையே இல்லை. மெயினாக வந்து தைராய்டு குறைவு இருந்ததுன்னா முடி வந்து கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டும். அதே மாதிரி டைஃபாய்டு வந்த பிறகு போஸ்ட் தைராய்டு, 3வது வந்து குழந்தை பெற்ற கொஞ்ச நாள் வந்து இதெல்லாம் வந்து கன்வாலசன் பீரியட்லன்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து முடி கொட்டும். ஆனால் இந்த முடியெல்லாம் வந்து சின்ன முடி வந்த பிறகு தாங்க கொட்டும். அதனால் வந்து ஒரு 2 மந்த்ஸில் வந்து முடி வந்துடுங்க. இதை வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. முடி கொட்டுறது கொட்டது நீங்கள் வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லைங்க. 2 மாதத்தில் வந்து அதாவது அந்த குட்டி ஹேர் வந்த பிறகு தான் அந்த பெரிய ஹேர் வந்து விழுந்திருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 மந்த்ஸில் உங்களுக்கு அந்த இது வந்து வந்துடும். இது எல்லாமே வந்து நார்மல் நார்மல் ஃபிசியாலஜி. அதனால் இது வந்து ஒன்று அதாவது டைஃபாய்டு வந்த பிறகு ஒரு கன்வாலசன் பீரியடில் வந்து முடி கொட்டும். குழந்தை பிறந்த ஒரு 2 மாதம் கழித்து வந்து ஒரு 2-3 மாதம் வந்து முடி கொட்டும். இது வந்து நார்மல் ஃபிசியாலஜி. ஆனால் இது எல்லாமே வந்து குட்டி முடி வந்த பிறகு தான் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அதனால் வந்து தானாகவே முடி வந்து நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம். உணவில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். கண்டிப்பாக வந்து பால், அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி கறிவேப்பிலை வந்து பொடியாக யூஸ் பண்ணலாம், சட்னி யூஸ் பண்ணலாம், ஜூஸ் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து சட்னி இந்த மாதிரி எந்த ஃபார்ம்லனாலும் சரி பச்சை 4 மென்னு கூட சாப்பிட்லாங்க. கறிவேப்பிலை வந்து மென்னு சாப்பிட்றது ஒன்றுமே ஆகாது. நல்லா சுத்தமாக கழுவிட்டு 4 கறிவேப்பிலை தினசரி வந்து நீங்கள் மென்னே சாப்பிட்லாம். அதுவும் வந்து ஒன்றுமே பண்ணாது. இந்த மாதிரி உணவில் வந்து கறிவேப்பிலை, அடுத்து முளைக்கட்டின பயிர் வகைகள். அது வந்து குழந்தை பிறந்தோடனே சாப்பிட விடுறாங்களா என்னென்னு தெரில, ஏன்னா டைரியா வைக்கும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நீங்கள் கறிவேப்பிலை மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. அடுத்து வந்து நீங்கள் அந்த வீட்டில் உபயோகித்த சீயக்காய் பொடி, இதுதான் வந்து தலைக்கு வந்து தேய்க்கணும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஷாம்பு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. முடி வந்து அப்படியே பறந்து போய் ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரம்யமாக அட்ராக்டிவாக இருக்க மாதிரி தெரியும். பட் இட் வில் ரிடியூஸ் த ஷாஃப்ட், அந்த முடியோடைய திக்னஸ் வந்து குறைக்குங்க. அது ரொம்ப நல்லா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இது யாருக்கும் வந்து கேட்குறதுக்கும் பொறுமை இல்லை, வீட்டில் இதெல்லாம் செஞ்சு இது பண்ணுறதுக்கும் ஒரு பொறுமை இல்லை. முடி கொட்டின உடனே வந்துடணும், உடனே வரணும்னு நினைக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க வளர்கிறதுலேருந்தே தேங்காய் எண்ணெயோட 2 drops ஆஃப் விளக்கெண்ணெய் கலந்து இது பண்ணுங்கள். ஐப்ரோக்கு வந்து ஒரு மணி ஒரு சுட்டு விளக்கெண்ணெய் மட்டும் வச்சு இப்படி நல்லா ப்ரோவை இது பண்ணி விட்டிங்கனாலே ஐப்ரோவில் நல்லா ஹேர் வந்து திக்காக வரும். ஆனால் இப்போ ஐப்ரோ வந்து ஹேரை வந்து நிறைய வந்து ப்ளக் பண்ணி அதை வந்து சின்னதாக லைனாக தான் வைக்கிறாங்க. அதனால் வந்து ஐப்ரோ வந்து வளர்றதை விரும்புகிறாங்களா என்னென்னு தெரில. விரும்புனாங்கன்னா நல்லதாக நீங்கள் வந்து வளர்த்து இது பண்ணலாம், விளக்கெண்ணெய் தடவலாம். இல்லைன்னா வந்து வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ருட்டீனாக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயோட விளக்கெண்ணெய் கலந்துட்டு சின்ன வயதுலேருந்தே தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முறையில் முடி கருகருன்னு வரும். நீங்களே வந்து எண்ணெய் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் வீட்டில். இது எப்படி பண்ணுறதுன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து 500 ml எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை. கறிவேப்பிலை தாங்க மெயினாக உங்களுக்கு வந்து முடி வேணும்னா நீங்கள் கறிவேப்பிலை எல்லா ஃபார்மில் எண்ணெயில் காய்ச்சி பண்ணலாம். செம்பருத்தி இலை 1 இலை 1 கைப்பிடி இது ரெண்டையும் வந்து முதல்ல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வந்து அந்த எண்ணெயில் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு நல்லா அதை மட்டும் போட்டு நல்லா காய்ச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த செம்பருத்தி இலையிலையும் கறிவேப்பிலையும் இருக்க எசன்ஸ் வந்து நல்லா இறங்குச்சின்னா எண்ணெய் வந்து ஒரு பச்சை கலரில் வர மாதிரி இருக்கும். கரும் பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாச கலர் பச்சை அந்த மாதிரியில் வரும். அந்த எண்ணெயை மட்டும் பிகினிங்லேருந்தே தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கனாலே போதுங்க. வேறு எந்த இதுவும் வேண்டாம், பொடுவும் வராது, உங்களுக்கு முடியும் நல்லா கருகருன்னு இருக்கும். இது வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், வேறு ஒன்றுமே கிடையாது. கருவேப்பிலை செம்பருத்தியில் இப்போ வந்து செம்பருத்தி வந்து எல்லா வீட்லேயும் கிட்டத்தட்ட அந்த செம்பருத்தி மரம் இருக்கும். 1 கைப்பிடிங்கிறது 10 இலை இல்லைனா 20 இலை தான் கொள்ளும். கருவேப்பிலை 1 கைப்பிடி தான் கொஞ்சம் நிறையா ஆகும். அந்த மாதிரி கருவேப்பிலை இது பண்ணி இதெல்லாம் முடிஞ்சளவு நீங்கள் வந்து லேசாக நிழலில் உலர வச்சு கூட பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அரைச்சிட்டு அந்த அரைச்ச விழுதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி நிழலில் உலர வச்சு பண்ணினீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நீங்கள் வந்து எண்ணெய் அடுத்தடுத்து யூஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிங்கன்னா அந்த நிழலில் வளர வைக்காம அப்படி கூட சும்மா இது பண்ணலாம். ஆனால் 1 மந்த்து 1.5 மந்த்ஸ்க்குள்ள எண்ணெய் வந்து காலி பண்ணிடணும். ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா வந்து எண்ணெய் வந்து 1 மாதம் ஸ்மெல் அடிக்கும். அதனால் அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிபெண்டிங் அப்போ உங்களுக்கு நிறைய நாள் வச்சு வேணும்னு நினச்சிங்கன்னா நிழலில் உலர போட்டு காஞ்ச எண்ணெய் இதை வந்து ஒரு மாதிரி வறுத்துட்டு அந்த இதை வந்து எண்ணெயில் காய்ச்சி இது பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அடுத்தடுத்து காலி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே ராவா பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த பேஸ்ட்டை வந்து எண்ணெயில் இது பண்ணி அதை மட்டும் பண்ணிங்கனாலே போதும். இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணணுங்க. 1 நாள் 2 நாள்லாம் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது. இந்த எண்ணெய் தான் ருட்டீனாக தேய்க்கிற மாதிரி பழக்கம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சொன்ன மாதிரி கறிவேப்பிலை, முளைக்கட்டின பயிர் வகைகள், அப்புறம் நவத்தானியங்களில் வந்து சிறு குறு தானியங்கள் எடை இடையில வேறு ஏதாவது பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி சத்தான உணவுகள்லாம் சாப்பிட்டிங்கனாலே கண்டிப்பாக வந்து முடி வந்து நல்லா வளரும். இவ்வளவும் செஞ்ச பிறகுமே முடி கொட்டுதுன்னா 1
முடியில் பிரச்சனை இருக்கும், இல்லைனா உள்ளுக்குள்ளே இருக்க எண்டோக்ரைனில் வந்து பிரச்சனை இருக்கும். அப்படின்னா அது என்னங்கிறத வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். மெயினாக வந்து தைராய்டு பாருங்கள். அடுத்தபடியாக வந்து லோக்கலில் வந்து வேறு ஏதாவது லீஷன் இருக்குதா, தலையில் எதுவும் பொடுகு இருக்குதா, இல்லை தலையில் சுற்றிலும் புண் எதுவும் இருக்குதா. சிறு குழந்தைங்களுக்கு வந்து இம்பட்டிகன் வருங்க, அது போகர்ஸ் இம்பட்டிகன் சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கூடது ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரிஸ்லேயே கொஞ்சம் சிவியரானது வந்ததுன்னா அது வந்து ஒரு சிக்கட்ரைசல் அலோபீஷியான்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஸ்கின்னையே வந்து பாழ்படுத்திடும். அதனால தான் அந்த இம்பட்டிகோ வரும்போது சிறு குழந்தைங்களுக்கு வருது இல்லையா பொத்து வெடிக்கிறதுன்னு, அது லேசாக இருக்கும்போது கொஞ்சம் நல்லா பாத்திரணும். கொஞ்சமாக இருக்கும்போது நம்ம முன்னாடி சொன்னபடி தான் தலையில் ஏதாவது புண்ணு வந்ததுன்னா அந்த புண்ணை சுற்றியில் இருக்க முடிய ஜஸ்ட் ரிமூவ் இட். அதை ரிமூவ் பண்ணாங்க என்ன வைத்தியம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஹேர் ஃபாலிக்கல் வழியாக பட்டு 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 அப்படியே பெருசாகிட்டே போகும், பரவிட்டே வருமே தவிர நல்லா வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது. ஸோ ரிமூவ் இட், அந்த புண்ணை சுற்றியில் இருக்கிற முடியை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா 3 டேஸில் 4 டேஸ் வந்து ஆறிடும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்காமல் விட்டு ரொம்ப பெருசாக வந்ததுன்னா நிறையா வந்து இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சிக்கட்ரைஸில் அலோபீஷியல்னு போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி சிக்கட்ரைஸில் அலோபீஷியா போச்சுன்னா இர்ரிவர்சிபிள் டேமேஜ் தான் ஹேர் ஃபாலிக்கல். ஒன்ஸ் ஹேர் ஃபாலிக்கல் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து முடி வளர்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இதை வந்து வராமல் நீங்கள் வந்து கொஞ்சம் பக்குவமாக கரெக்டாக கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து வந்து இந்த நான் ஃபங்கஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டீனியான்னு சொல்லிட்டு பேசியிருப்பேன். அதே மாதிரி தலையில் ஒரு டீனியா கேபிட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தலையில் வர டீனியா கேபிட்டிஸ் வந்து அன்டயக்னோஸாவோ இல்லைனா மிஸ்மேனேஜ் பண்ணினாலோ அதுவும் வந்து லீடாக டு சிக்கட்ரைசல் அலோபீஷியா. இதுவும் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். இது வந்து கண்டிப்பாக வந்து அந்த சிக்கட்ரைசல் அலோபீஷியா காஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணுங்க. ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு சரியான வைத்தியம் பண்ணணும். இது வந்து தலைக்கெல்லாம் வந்ததுன்னா 4 to 6 weeks களிம்பு போடணும். அதை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா இந்த 2 கண்டிஷன் ப்ளஸ் தைராய்டு இந்த 3 தாங்க தலையில் வந்து ப்ராப்ளம் வந்து அதனால் ஹேர் ஃபால் ஆகுறது. மற்றபடி நீங்கள் வந்து சரியான உணவு, நான் சொன்ன மாதிரி தலைக்கு கரெக்டாக குளிக்கிறது, காலை நேரம் குளிக்கணும், வெந்நி வச்சு குளிக்கணும், அதுக்கப்புறம் வந்து வாரம் ஒரு முறை இல்லைனா வாரத்துக்கு 2 தடவை குளிக்கணும், இந்த மாதிரிலாம் கரெக்டாக நீங்கள் சிறு வயதுலேருந்தே கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முறையில் வந்து முடி கருகிறன்னு அடுத்தவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு அப்படியே ஆகா அவங்களுக்கு இவ்வளோ முடியான்னு அப்படியே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து உங்கள் முடி வந்து வளருங்க. முடி வந்து வளருவதற்கு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே அந்த முடியை வந்து அதையும் ஒரு இது மாதிரி நினச்சி பராமரித்து எல்லோரும் வந்து சொல்லியே கொடுக்காம நகை மட்டும் வளர்க்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், பசங்களாகட்டும், பொண்ணுங்களாகட்டும், நகத்தை மட்டும் எப்படி தான் வளர்க்க அவ்வளோ அழகாக கற்றுக்கிட்டாங்கன்னு தெரில, யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. தேவையில்லாத அந்த நகத்தை வளர்க்குறத விட தேவையான அந்த முடியை வந்து வளர்க்குறதுல கொஞ்சம் கேர் கொடுக்கலாம். தலையை வந்து முதல்ல விரித்து போடுறது வந்து முதல்ல வந்து குறைங்க. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு இது பண்ணி அதை பிளைட் இது பின்னல் போட்டாலும் சரி, இல்லை ஒரு ரப்பர் பேண்ட் ஏதாவது போட்டுனாலும் சரி, தலைமுடியை விரித்து போடுறது அதிகமாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக முடி வந்து ஒரு 3 to 4 years வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபால் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நல்லா முடி கொட்டுங்க. நீங்கள் 4 வருஷம் ஹேர் ஸ்டைல் வந்து தலைவிரி கோலமாகவே அலைஞ்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 to 4 years முடி பூராமே நல்லாவே கொட்டுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரம் வந்து முடி இல்லை இல்லைன்னு வந்து ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையும் ஏறி இறங்குற மாதிரி வரும். அதனால் கண்டிப்பாக வந்து முடி வந்து பகுடெடுத்து பின்னல் போட்டு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தளர இது பண்ணுங்கள். முடி வந்து ரொம்ப டைட்டாக இது பண்ணாமல் கொஞ்சம் தளர இது பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஹேரை வந்து தலை குளிச்ச அன்றைக்கி நல்லா காய வைங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து உணவில் வந்து அந்த முளைக்கட்டின பயிர் வகையிலே நல்லா சேர்த்துக்கோங்க. அதுவும் கருவேப்பிலையும் போதும். தலைமுடிக்குன்னு எடுத்தால் இந்த 2 தான் மெயினாக உணவில் வந்து. அது எப்பயும் போல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம், காய்கறி நவத்தானி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ரொம்ப கட்டாயம். அப்புறம் ஷாம்புகளை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஆனால் நான் என்ன சொன்னாலுமே நீங்கள் வந்து கேட்க பொருளுங்கிறது வந்து கண்டிப்பாக உறுதி. ஆனாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுங்கள், பண்ணாதவங்க வந்து அதுக்கான இதை வந்து நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. சரியா? கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டிலே தயார் பண்ணுங்கள். தலைக்கு தேய்க்க வேண்டிய அந்த சீயக்காய் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி தேங்க. இல்லைன்னா கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும் வேணும், எண்ணெய் நீங்களே எண்ணெயும் தயார் பண்ணுங்கள், நீங்களே இது பொடி தயார் பண்ணுங்கள். இதெல்லாம் தேய்ச்சி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி வந்து நல்ல ஒரு கருகருன்னு இளநர வராது. அடுத்து வந்து முடி வந்து கொட்டாது. அந்த அப்புறம் இன்னொன்று வந்து அந்த பரம்பரை இது இருக்குது பார்த்தீங்களா, ஆண்ட்ரஜெனிக் அலோபீஷியான்னு சொல்லுவாங்க. தாய்மாமன் தாத்தா இந்த 2 பேருக்கு வந்து சொட்டை இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல இருந்தே கொஞ்சம் கேர் கொடுத்து வளருங்க. ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்ஸு. இது வந்து வராமல் இருக்கணும்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரும்போது அந்த சொட்டத்தில் வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சொட்டை வருதுங்கிறத கவனிங்க. அதாவது சென்ட்ரல் சொட்டை இருக்கும், இந்த மாதிரி வழுக்கை இருக்கும், அந்த மாதிரி வழுக்கை இது பண்ணி அந்த இடத்துலலாம் கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் விளக்கெண்ணை தடவிட்டே வாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து தாத்தா, அப்புறம் வந்து தாய்மாமன். இப்போ யாரோட தாய்மாமனே இப்போ உங்களுக்கே ஒரு குழந்தை பிறந்து வைக்கிறீங்களே, உங்கள் கூட பிறந்த தம்பிங்க இருப்பாங்களே அண்ணன் தம்பி, அவங்களுக்கு வந்து சொட்டத்தில் இருந்தேன்னா உங்கள் பையனுக்கு கண்டிப்பாக வருங்க. இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தே வந்து அந்த குழந்தைக்கு வந்து விளக்கெண்ணை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பழகுங்க.
ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து சிறுதுலேருந்து நீங்கள் பழக்கி கொண்டு வந்தால் தான் இதை வந்து தவிர்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கல் இது, அதனால் வந்து ஓரளவு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இது பண்ணலாம். அதே மாதிரி மற்ற கெமிக்கல் இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து முடிஞ்சளவு ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே வந்து சீயக்காய் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த எண்ணெயும் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணிங்கனா தான் ஓரளவு வந்து அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து தவிர்க்க முடியும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே ஓரளவு இது பண்ணலாம். பட் அப்படி இருந்தாலுமே வந்து அந்த ஜெனட்டிக்கலாக வர்ற பால்னஸ் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும். அதோட அளவு குறையும், அதோட காலங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என்ன வந்து கவலைப்பட போகிறது இல்லையா அவங்க, அது வரலாம் தான் அவங்க வந்து ஆண்கள் வந்து தன்னுடைய முடிவை பற்றி கவலைப்படுவாங்க. ஆண்களுக்கு இது வந்து ஜெனட்டிக்கலாக வர்றதுனால ஆண்ட்ரஜன், அது ஹார்மோன் பேஸ்டுங்க, ஆண்ட்ரஜன் நல்லா இது பண்ணி வர்றது, அதனால ஜெனட்டிக்காகவும் வரும். அதனால இது வந்து அவங்க கல்யாணம் வரலாம் கரெக்டாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து தே ஓன்ட் ஈவன் பாதர் அபவுட் ஹவு தேர் லுக்கிங். அதனால் அதை பற்றி வந்து நம்ம கவலைப்பட வேண்டாம். அது வரலாம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் அண்ணன் தம்பி கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு வந்து வழுக்கம் இருக்கா, உங்கள் குழந்தைங்கள ஃபஸ்ட்லேருந்தே கவனிச்சுட்டு வந்துடுங்க. பிறந்த ஒரு 6 மாதம் 1 வயசுலேருந்தே நீங்கள் வந்து கரெக்டாக எண்ணெய் வந்து வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ வந்து பீடியாட்ரிஷியன்லாம் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறது, எண்ணெய் வச்சு குளிப்பாட்டுறது இதெல்லாம் வந்து தேவையில்லை தேவையில்லை, அதனால தான் சளி பிடிக்குதுன்னு சொல்லி நிறையா குழந்தைங்க டாக்டர் வந்து சொல்கிறதுனால எல்லா பேரண்ட்ஸ் வந்து எண்ணெய் தலைக்கு வைக்கிறதே வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை. அப்படி உங்களுக்கு ஒரு தோணுச்சுன்னா எண்ணெயில் லேசாக காய வச்சு சுட வச்சு தேய்ச்சிருங்க. வெது வெதுன்னு சுட வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது. பட் இருந்தாலுமே 1 வயசுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணுனா கண்டிப்பாக ஒன்று நல்ல கருகிற முடியும், நல்லா அடுத்தவங்க வந்து பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு நீண்ட கூந்தல் கருமையாக அடர்த்தியாக வளருங்கிறத சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.